ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எல்லாருக்குமே தொப்புளுக்கு மேலேயும் தொப்புள் கீழேயும் ஒரு பிளாக் லைன் வேர்டிக்கலாக இருக்கும். கட்டாயம் நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எல்லாருக்குமே இருக்கும். இதோட நேம் பார்த்திங்கன்னா லீனியா நைக்ரான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோடை வச்சு பாய் பேபியா கேர்ள் பேபியான்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோடு எதனால் வருது, எந்த மந்த்லேருந்து இந்த கோடு தெரியும், அப்படி அந்த கோடு இல்லைன்னா எதனா ப்ராப்ளமா, இல்லை இந்த கோடை வச்சு பாய் பேபியா கேர்ள் பேபியான்னு கண்டுபிடிக்க முடியுமா, அப்படி வச்சு கண்டுபிடிக்கிறோன்னா எந்த மாதிரி இருந்தால் பாய் பேபினோ எந்த மாதிரி இருந்தால் கேர்ள் பேபின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எந்த மாதிரி கோடு இருந்துச்சு, எனக்கு என்ன பாப்பா பிறந்துச்சுன்னு சொல்லிட்டோ நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லாமல் எல்லாமே கிளியராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லீனியா நைக்ரானா என்ன, அது எந்த மந்த்லேருந்து தெரியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பிளாக் லைன் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்கும். ஆனால் வந்து ப்ரெக்னென்ட் ஆன அப்புறம் நம்ம வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும்போது ஸ்கின் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும்போது அதில் நல்லா விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும். எந்த மந்தில் நீங்கள் வந்து அதை கவனிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 மந்த்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் நல்லாவே விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த லீனியா நைக்ராவை தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த கோடு வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப டார்க் கலர்லேயும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டிஷ் பிங்க் கலர்லேயும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேல் எல்லோ கலர்லேயும் வந்து இருக்கும். அது ரொம்பவே வந்து நார்மலான ஒன்று தான். ஒவ்வொரு ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி அந்த கோடு கலர் வந்து மாறும். இந்த லைன் எதனால் உருவாகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நம்ம பாடியில் வந்து மெலனின் சுரக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அது தொப்புள் கொடியிலையும் மெலனின் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் வந்து வயிற்றில் அந்த சென்டரில் மட்டும் அந்த டார்க் லைன்ன்றது வந்து தெரிய ஆரம்பிக்குது. இது பார்த்திங்கன்னா மெலனின் ப்ளஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் இந்த லைன் வந்து உருவாகுது. இது சொன்ன மாதிரியே முன்னாடி நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இருக்கும். ஆனால் வந்து ஒரு 5 மந்த் ப்ரெக்னென்சியில் வந்து நல்லாவே தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த கோடு வந்து யாருக்கெல்லாம் நல்லா டார்க்காக தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா டார்க்கர் ஷேடில் இருக்கவங்களுக்கு நல்லா பிளாக்காகவே தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களுக்கு மெலனின் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். மெலனின் சுரக்கிறது கம்மியாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோவா இந்த கோடு தெரியாது. அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமும் இல்லை. சிலருக்கு ஸ்டமக் வந்து பெருசாகிறதுனால ஸ்ட்ரெச் மார்க்ஸும் வந்து அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த லைன்ஸ் எல்லாமே வர்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். ப்ரெக்னன்சி ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ரெண்டுமே அதிகமாக சுரக்கிறதுனால ஸ்ட்ரெச் மார்க்ஸ், இந்த பிளாக் லைன்ஸ் எல்லாமே வந்து உருவாகும். ஒரு சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் தொப்புளும் வந்து பெருசாக ஆரம்பிக்கும். அதனால் என்ன ஆகும்னா, தொப்புள் பகுதியில் வந்து அரிக்கிறது, ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர்றதுனால வயிற்றுலலாம் அரிக்கிற பிரச்சனைலாம் இருக்கும். நம்ம வந்து அது கையை வச்சு இது பண்ணுவோம், அது இன்னும் கொஞ்சம் வேர்ஸ்ட் கண்டிஷனாக தான் போகும் அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாமே பிளாக்காக. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கோகனட் ஆயில் அப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா அந்த அரிப்பு வந்து கம்மியாகும். இல்லை இது சரியாகலை அப்படின்னா ஹாட் வாட்டர் லைட்டாக யூஸ் பண்ணி அது வாஷ் பண்ணி விட்டிங்கன்னா அரிப்பு வந்து கம்மியாகும். இல்லை ரெண்டுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்ம உடனே டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணோன்னா அவங்க நம்ம ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஆயின்மெண்ட்லாம் தருவாங்க. நம்ம அப்போ ஆயின்மெண்ட்லாம் அப்ளை பண்ணோன்னா அரிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எதுனாலுமே நம்ம கன்சல்ட் பண்ணி தான் வந்து இது பண்ணணும். நம்மளே ஆன்லைன்லலாம் பார்த்து ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. சரி, இப்போ இந்த கோடை வச்சு பிறக்க போகிறது பாய் பேபியா கேர்ள் பேபியான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியுமா, அது கண்டுபிடிக்கிறது வந்து உண்மையாக இருக்குமா, பெரியவங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அப்போ பெரியவங்க பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்களோட வயிறை பார்த்து அந்த கருப்பு கோடு வந்து தொப்புள் வரைக்கும், அடி வயிற்றுலேருந்து தொப்புள் வரைக்கும் நின்றுடுச்சு அப்படின்னா கேர்ள் பேபி பிறக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தொப்புளையும் தாண்டி மேலே ஸ்ட்ரைட்டாக ஃபுல் வயிறுலையுமே நீட்டாக ஒரு கோடு வருது அப்படின்னா பாய் பேபி பிறக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் தொப்புளையும் தாண்டி அந்த கோடு பிளாக் லைன் வந்து இருந்துச்சு. என்ன பாப்பா பிறந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா பாய் பேபி தான் பிறந்துச்சு. எனக்கு அது 100% நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்குறப்போ ஒரு 10 இல் 8 பேருக்கு அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்களும் பார்த்திங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் பாய் பேபியா கேர்ள் பேபியான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதே வந்து அது ஒரு ஜாலியாக இருக்கும் பாப்பா பிறக்கிற வரைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நான் எந்த மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.